ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ், பரோட்டா சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ், கேரட் சின்ன கட் பண்ணது, ஆனியன் சின்ன கட் பண்ணது, சில்லி க்ரீன் சில்லி, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வரணும். ரொம்ப கருகக்கூடாது, ஓரளவு வெந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டை இதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதுலேயும் கொஞ்சம் வேக விடணும். கேரட் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். வெட்டி வச்சிருந்த க்ரீன் சில்லியை இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டிகிட்டே இருக்கணும். கட் பண்ணி வச்சிருந்த பரோட்டாவை இதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடணும். வேக விட்டு இதை நல்லா கொத்தணும். சின்ன சின்னதாக கொத்திட்டு வரணும். சின்ன சின்ன சின்னதாக கொத்தினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொத்தினா தான் நல்லா டேஸ்ட்டு வரும். அதனால் இதை நல்லா கொத்திட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொத்துக்கறி ஆட் பண்ணுங்கள். தாதே தவால் ஒரு சைடாக கொத்துக்கறி அந்த பட்டர் போட்டு அதில் வேக வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாந்தர் லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்திக்கிட்டே வரணும். எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி நல்லா கொத்திக்கிட்டே வரணும். வந்தால் நல்லா டேஸ்ட் வரும். இதில் முட்டை ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் உப்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா மறுபடியும் திரும்பி இதை நல்லா கொத்தி, இப்போ நல்லா கொத்தி முடிச்சாச்சு. இப்போ கொத்து பரோட்டா தவாலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரோட் சைட் கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம். இதுமாதிரி நீங்களும் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நேரம் கொத்துன்னா அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.